ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி நெயில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை, மோனாஷ் பட்டர்ஃப்ளை இருக்குது இல்லைங்க, அந்த டிசைன், அந்த ஒரு பகுதியை மட்டும் நான் எடுத்து என்னோடய நெயில் ஆர்ட்டில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபினிஷ்டு நெயில் ஆர்ட். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான நெயில் பாலிஷர்ஸ், ஆரஞ்சில் வந்து ரெண்டு ஷேட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர், ஃப்ளூரசன்ட் எல்லோ, ஃப்ளூரசன்ட் ஆரஞ்ச், நார்மல் ஆரஞ்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேஸ் கோட், தென் டாப் கோட். டாப் கோட் நான் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒயிட் கலர் பாலிஷ், அதுக்கப்புறம் பிளாக் கலர் பாலிஷ். மேட் டாப் கோட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நார்மல் டாப் கோட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி பேஸ் கோட் போட்டு ஒயிட் கலர் பேஸ் கலராக கொடுத்துருக்கேன். ஸ்பான்ஷிங் தான் இதுவும். ஸ்பான்ஷில் வந்துட்டு ஃப்ளூரசன்ட் ஆரஞ்ச், நார்மல் ஆரஞ்ச், அதுக்கப்புறம் ஃப்ளூரசன்ட் எல்லோ. இது ஏன் இந்த ஃப்ளூரசன்ட் கலர் எடுத்திருக்கேன்னா, கொஞ்சம் டார்க்காக நல்லா தெரியும், அதுக்காக தான். உங்ககிட்ட நார்மல் கலர் இருந்துச்சுன்னா அதுவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து டேப் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ரைட் கார்னர் டு லெஃப்ட் கார்னர் எப்படின்னா எடுத்துக்கோங்க, அந்த ஆர்டர் மாறாமல் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் கொடுத்துக்குங்க, நெயில் பாலிஷ் இருக்கிற அளவுக்கு. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அதை காய விட்டுட்டு 2 கோட்டிங்ஸ், உங்களுக்கு வேணும்னா 3rd கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். அதாவது 2 டைம்ஸ் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க, அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 3rd டைம் கூட நீங்கள் ஏதோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சுற்றியும் நான் வந்து ஒரு காட்டனில் நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது டீப் கிளீனிங் கிடையாது, சுற்றி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா இது பண்ணும் போது அந்த நெயில் பாலிஷ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பொறுமையாக க்ளீன் பண்ணிக்கிங்க. நகத்துக்கிட்ட போகாமல் சுற்றியும் அந்த ஸ்கின்ல மட்டும் நீங்கள் ஸ்வீப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ டாப் கோட் கொடுக்க போகிறேன், இது நார்மல் டாப் கோட் தான். ஆக்சுவலாக நான் என்ன டாப் கோட் யூஸ் பண்ணுறேன்னா, ஃபாஸ்ட் டாப் கோட், ஐ மீன் ஃபாஸ்ட் ட்ரையிங் டாப் கோட். ஸோ இப்போ ஒரு சின்ன பிளாஸ்டிக் பிளேட் மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு இதில் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவரும் பிளாக் கலர் நெயில் பாலிஷும் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வச்சுக்கோங்க. இந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷால் நான் வந்து இப்போ வரைய போகிறேன். ஸோ இந்த மோனாஜ் பட்டர்ஃப்ளையோட ஒரு சைடு அந்த விங்ஸ் மட்டும்தான் இதில் வந்து நான் காமிக்க போகிறேன், ஃபுல் பட்டர்ஃப்ளை நான் வந்து வரையலை. ஸோ விங்ஸ் வந்து நீங்கள் எப்படின்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லைன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு வளைவு வர மாதிரி நீங்கள் அந்த ரெண்டு லைன்ஸையும் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஒரு கர்வ் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்க. இது ஆக்சுவலாக அந்த மோனாஷ் பட்டர்ஃப்ளையோட விங்ஸ். ஸோ இதை ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு 3/4 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மீதி இருக்கிற ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுங்க. ஸோ இதை எப்படி நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி, சின்ன கர்வ் மாதிரி கொஞ்சம் வளைச்சி இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மீதி இருக்கிற கீழே இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்களா, அதை நம்ம பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளை பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஸ்பேஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த லாஸ்ட்டாக ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸை நான் பிளாக் கலர் பாலிஷ், அதாவது வெளியே இருக்கிற ஸ்பேஸை நான் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் வீடியோ பெருசுதான், ஏன்னா இந்த ஆர்ட் அந்த மாதிரி. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ நான் அடுத்த ஃபிங்கர்ஸும் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக வந்து வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் டீப் க்ளீனிங் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கொடுத்துக்குங்க. ஏன்னா இதில் லைட்டாக நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுனாலும் இந்த டிசைனும் சேர்ந்து வந்துடும், இந்த லாஸ்ட்டில் சொட்டையாக தெரியும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மோனாஜ் பட்டர்ஃப்ளைக்கு அந்த விங்ஸில் வந்து ஒயிட் கலர் டாட்ஸ் இருக்கு, சின்ன சின்ன டாட்ஸ் தான் வந்து நான் டாட்டிங் டூல்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டாட்டிங் டூல்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டூத்பிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ரீஃபில் பென் இருக்குது பார்த்தீங்களா, பால் பாயிண்ட் பென், அதோட ரீஃபில் அந்த பின் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நான் ரெண்டு டாப் கோட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று நார்மல் டாப் கோட், அது கொஞ்சம் ஷைனி அப்பியரன்ஸ் கொடுக்கும். ஒரு ரெண்டு ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும் மேட் டாப் கோட் கொடுத்துருக்கேன், டிஃப்ரென்ஷியேஷனுக்காக தான். இதில் ரெண்டில் எது வேணுமோ அது உங்களோட இஷ்டம். இது வந்து நார்மல் டாப் கோட், ஸோ அது ஷைனி அப்பியரன்ஸ் கொடுக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டாப் கோட்டே நீங்கள் எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக தான், எப்போவுமே ஒரு ஆர்ட் வரைகிறோம் அப்படின்னா அந்த ஆர்ட்டோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நீங்கள் வந்து மேட் டாப் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து மேட் டாப் கோட் கொடுக்குறேன், இந்த ஃபிங்கருக்கும் இது பக்கத்தில் இருக்கிற ஃபிங்கருக்கும் மேட் டாப் கோட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேட் டாப் கோட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த மேட் ஃபினிஷ் வந்து எப்போவுமே ஆர்ட் வரைகிறோம் அப்படின்னா, நெயில் ஆர்ட்டில் வந்து ஒரு டிசைன் வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு மேட் டாப் கோட் நல்ல டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக நான் வந்து ஆயில் போட்டு மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நேரமாக அந்த பெயிண்ட்லேயே, அதாவது அந்த நெயில் பாலிஷ்லேயே இருக்குங்காட்டி கொஞ்சம் ட்ரைனஸ் கொடுக்கும். ஸோ எப்போ நீங்கள் நெயில் பாலிஷ் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு கோக்னட் ஆயிலோ உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மேட் ஃபினிஷ், இந்த ஆர்ட்டோட டிஃப்ரென்ஷியேஷன் நல்லாவே தெரியும். அந்த பக்கத்தில் இருக்கிற ஃபிங்கர் வந்து ஷைனி அப்பியரன்ஸ் கொடுக்குது பார்த்தீங்களா, இந்த ரைட்டில் இருக்கிறது அது வந்து நார்மல் டாப். இதுதான் அந்த மோனாஷ் பட்டர்ஃப்ளை வந்து. ஸோ இந்த ஒரு சைடு மட்டும் தான் நான் வந்து ஆர்ட்டாக யூஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் என்னோட ஃபைனல் ஃபினிஷ்ட் நெயில் ஆர்ட். இது மோனாஷ் பட்டர்ஃப்ளையோட டிசைன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன், நிஜமாகவே நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிள் தான், சிம்பிளாக உங்ககிட்ட என்ன இருக்கோ ப்ரெஷ் கூட நீங்களே வந்து அந்த ஐலைனரோட ப்ரெஷ் கூட எடுத்து தின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய நெயில் ஆர்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அண்ட் தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.